கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறம் பிட்காயின் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு வந்து அதாவது மஸ்க் அண்ட் ஜாக் இவங்க ரெண்டு பேர்த்தோட மீட்டுக்காக தான் ஒரு மார்க்கெட் வந்து மிகப்பெரிய வெயிட்டிங்கில் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்களோட மீட்டிங்கில் நடக்கிறத பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகிறதும் டவுன் ஆகிறதும், மேபி வந்து டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த மீட்டிங்கில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பெரிய ஆளுங்க தான், ரெண்டு பேருமே இன்வெஸ்டர்ஸ் தான். அண்ட் மூணாவதாக வந்து இதில் ஒருத்தர் ஆட் ஆகிருக்கிறாங்க, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோட சிஇஓ கேத்தி வுட். இவங்களும் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ், இவங்களும் பிட்காயினில் அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணவங்க தான். குறிப்பாக வந்து ஜிபிடிசியில் இவங்களோட நிறுவனம் வந்து அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதனோட டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீட்டிங்கோட டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து லைவ் போடுறாங்க. இந்த கான்ஃபரன்ஸோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 9 AM PDT அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி டைமிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூயார்க்கில் ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் யூரோப்பில் வந்து ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அன்னன்னைத்த டைமிங்கை நீங்கள் பார்த்துக்குங்க. அண்ட் மேபி இந்த நைட் வந்து ஃபுல்லாக எல்லா ப்ராப்ளமுமே அதாவது என்ன மீட்டிங்குமே வந்து சால்வ் ஆயிரும். அதாவது மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஏதாவது ஒரு காயினை பற்றி பேசினாலோ அல்லது வந்து ஒரு பாசிட்டிவாக மூமெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து அதனோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். பிட்காயினோட ப்ரைஸ் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டோஜ் காயினோட ப்ரைஸும் வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், இவங்களோட கான்ஃபரன்ஸோட அந்த இம்பார்ட்டன்ஸை பொறுத்து, அவங்க பேசுகிற டாபிக்ஸை பொறுத்து மாறுபடும், அண்ட் அவங்களோட கருத்துக்களை பொறுத்தும் மாறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மார்னிங் வந்து கிளியரான உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த பிட்காயின் பற்றின ஒரு நியூஸ் தான், கேம்பிரிட்ஜ் பிட்காயின் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். அதாவது இவங்களோட இந்த எலக்ட்ரிசிட்டி பவர், அவங்க ஃபுல்லாக சொல்லியிருக்கிற கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன். இந்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் எடுத்ததுனால தான் சில கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் இதனால் வந்து கஜகஸ்தானுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இடம் பெயர்ந்துருக்கிறாங்க மைனிங்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருந்து காரணம் என்ன அப்படின்னா, கஜகஸ்தானில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டி பவர் கன்சம்ஷனில், அதாவது கன்சம்ஷன் சொல்கிறத விட அதனோட சார்ஜஸில் வந்து உங்களுக்கு குறைச்சி கொடுக்கறதுனால அங்கே வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்து செட்டில் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் எல்லோரும் க்ரீன் எனர்ஜியை பற்றி இன்றைக்கி நடக்கிற கான்ஃபரன்ஸில் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ க்ரீன் எனர்ஜியை பற்றி டிஸ்கஷன் நடக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக கூட இந்த நியூஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து கிரேஸ்கேல் லைட் காயின் ட்ரஸ்ட் வந்து இப்போது லைட் காயின் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்கிற அளவு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $168 மில்லியன் அளவுக்கு அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்து இப்போது லைட் காயினோட ப்ரைஸ் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இப்போ வந்து அது பியர் மார்க்கெட்டில் தான் இருக்குது, மேபி வந்து அது ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா ஆக்சுவலாக கிரேஸ்கேல் வந்து மிகப்பெரிய காயின்ஸில் மட்டும்தான் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பிட்காயினுக்கு வந்து அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஜிபிடிசி சொன்னோம், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட் காயின் ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து அவங்க ஒவ்வொன்றும் கேட்டகரிஸ் வைஸாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து லைட் காயின்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது $168 மில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா அவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பேபி டோஜ் காயின் பற்றின ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம். இந்த கேட் ஐஓல எக்ஸ்சேஞ்சில் வந்து நாளைக்கு வந்து அதை இந்த காயினை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதனோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 22:04 வந்து லான்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் யூடிசி டைம் வந்து 23:02 UTC அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பேபி டோஜ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா அந்த கேட் ஐஓ யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு 3 கேட்டகரிஸாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. Premium 1, Premium 2, Premium 3 அந்த மாதிரி பிரிச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் காயின்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதாகவும் அதில் ஒரு சின்ன தகவல் கொடுத்துருக்குறாங்க. இதில் கேட் ஐஓவில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா போய் அதை கிளியராக ரெஃபர் பண்ணிக்கிங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும், கேட் ஐஓவில் லான்ச் ஆகுது அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நைட்டு அண்ட் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து பேபி டோஜ் காயினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க.
அடுத்து பிட்காயினுக்கு மைனஸான நியூஸ்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து $31,600 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி பவுன்ஸ் ஆகி மேலே வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க சில அனலிஸ்ட்டு. மேபி வந்து இது மறுபடியும் வந்து டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி இது டவுன் ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு 20% தான், மேபி வந்து இது பாசிட்டிவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் வந்து 80% இருக்குது இன்றைக்கி நடக்கிற அந்த மீட் பொறுத்தது. ஓகேங்களா, ஜாக்கு அண்ட் வந்து மஸ்க்கு இந்த ரெண்டு பேர்த்து கையிலையும் தான் மெயினாக இருக்குது. அடுத்து பிட்காயினோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட $1,000 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆன உடனே அதை பேஸ் பண்ணி இருக்கிற மற்ற ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் ஹைலைட்டடாக இன்க்ரீஸ் ஆன காயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்டானோ அண்ட் சோலானா பிஎன்பி இந்த மூணு காயினுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பம்பிங் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பிட்காயின் வந்து பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது மற்ற ஆல்ட் காயின்ஸை ஆட்டோமேட்டிக்காக அது மேலே தூக்கிட்டு போகும். ஸோ இதுதான் வழக்கமாகவே நடக்கிறது, அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. அடுத்து இன்றைக்கி அதிக அளவு ப்ராஃபிட் கொடுத்த காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பார் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எஸ்எல்பி 29%, ருணே வந்து 27%, மேட்டிக் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏஎக்ஸ்எஸ் 23%, ஆல்ஃபா 23%, டிவிகே 22%, இஆர்என் வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்றைக்கி அதிக அளவில் லாஸ் ஆன காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜிபிபி 1.42%, யூஆர் 0.41%, ஏயுடி 0.16%, யூஎஸ்டிசி வந்து 0.02% டிக்ரீஸ் ஆகிருக்கு. நேற்று நடந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட், நேற்று வந்து பாசிட்டிவான காயின்ஸே காணும், இன்றைக்கி வந்து நெகட்டிவான காயின்ஸே காணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு அதிகம் பவுன்ஸ் எப்போ ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்று பிட்காயின் மேலே போகும்போது எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோஜ் காயின் இதெல்லாம் வந்து சில பேர் வந்து இப்போ அதிக அளவில் பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எலன் மஸ்க் வந்து டோஜ் காயின் பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் சொன்னார்னா கண்டிப்பாக பம்ப் ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. லாங் டேர்மில் இல்லைனாலும் 2 days ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் சில பேர் வந்து டோஜ் காயினை பை பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். அடுத்து இன்றைக்கி ட்ரெண்டிங் சர்ச்சில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபெக் டோக்கன், வழக்கம் போல் மெட்டா ஹீரோ செகண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரூரா அப்படிங்கிற ஒரு காயினு, இதனோட ப்ரைஸ் வந்து ₹320 இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி அது வந்து எம்எக்ஸி ப்ரோவில் லான்ச் ஆகிறதா இருந்துச்சு, ஏதோ ப்ராப்ளம்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிக்கிறதுனால வந்து அந்த காயினை எல்லோருமே வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து ட்ரெண்டிங் சர்ச்சில் 3rd place பிடிச்சிருக்கு. அடுத்து மோஸ்ட் விசிட்டட் காயின் செக்மெண்ட்டில் 1st place பிடிச்சிருக்கிறது பான் ஸ்டாரு, அடுத்தது விட்டாலிக் நியூட்ரின், அடுத்தது லைஃப் டோக்கன். இந்த மூணு வந்து 1st 3 place பிடிச்சிருக்கு. நேற்று 2nd place இருந்த பான் ஸ்டார் இப்போ 1st place வந்துருச்சு. இப்போதுக்கு இந்த மாதிரி பான் ஸ்டார் காயின்ஸ் தான் வந்து 1st place பிடிச்சிட்ருக்கு. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம், கேத்தி வுட் ஆர்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு அந்த மீட்டிங்கில் கலந்துக்க போகிற ஒரு நபர், இவரும் இவங்களும் ஒருத்தர் அப்படின்னு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் தான். இவங்க வந்து எவ்வளோ பை பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 million ஒர்த் ஆஃப் ஜிபிடிசி ஷேர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்கிறதாகவும், அண்ட் $43 million அளவுக்கான காயின் ஸ்டாக்ஸ் வந்து அவங்க 2 days வச்சுருக்கிறதாகவும் அவங்க வந்து தகவல் வெளியே இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவங்க வந்து தயாராகிட்டாங்க, கண்டிப்பாக வந்து இந்த இத்தனை மில்லியன்ஸில் கொட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் வந்து ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பட் எது வேணாலும் நடக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா மீட்டிங்கில் இருக்கிற மூணு பேருமே மிகப்பெரிய ஆளுக, மூணு பேருமே இன்வெஸ்டர்ஸ், அண்ட் மூணு பேருமே வந்து ப்ராஃபிட் பார்க்கணுன்னு தான் நினப்பாங்க. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாசிட்டிவாக அவங்கவுங்க வச்சுருக்கிற ஷேர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக, ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து மீம் காயின்ஸ் பற்றின ஒரு சின்ன ரிப்போர்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் மீம் காயின்ஸான சிபா இனு, டோஜ் காயின் அண்ட் தென் கம் ராக்கெட், இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து சிபா இனு காயின் வந்து ஜூன் அண்ட் மே மந்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 357% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்ற எல்லா காயின்ஸுமே இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து ஒரு சின்ன ஹைலைட்டான விஷயம், நம்ம கம் ராக்கெட் அப்படிங்கிற காயின் 109% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் டோகி காயின் வந்து 135% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்ற எல்லா காயின்ஸுமே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஈவன் நம்ம டோஜ் காயினையும் சேர்த்து தான், டோஜ் காயினே 22% வந்து டிக்ரீஸ் ஆகி தான் இருந்திருக்கு. பட் சிபா வந்து
டாப்பில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக்கொள்வது நான் உங்கள் தாமு. மீண்டும் அடுத்த செய்திகள் நாளை இரவு 8 மணிக்கு. நன்றி.